ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன லை அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியில ஏகப்பட்ட சஸ்பென்ஸ்கள் மட்டும் இல்லாம கொடுத்தாங்க பாருங்க. ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற அளவுக்கான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல. தன்னுடைய அம்மா அப்பா இது நாள் வரைக்கும் ஒரு அழகான குடும்பமா காதலிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிற இந்த படத்துடைய ஹீரோயின். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு தடவை தெரியாம அவங்களுடைய ஃப்ரெண்டே வந்து ஒரு ஆத்துல தள்ளி சாகடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் பண்ண அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒன்னு சேர்ற அவங்க அம்மாவும் அப்பாவும். ஒரு பக்கம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணுடைய அப்பா நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஒன்னு சேர்ந்து நம்ம பாபநாசம் படத்துல வர மாதிரி அவங்க பண்ண கொலையை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க, அவங்க விட்டு வச்ச தடயத்தை எப்படி எல்லாம் அழிக்கிறாங்க, கடைசியில நம்ம ஹீரோயினை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சஸ்பென்ஸோட கொண்டு போய் கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்ச படம் தான் தி லை. அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நானுன்னு சொல்லிட்டு, அதாவது இவர் தான் ஆஜுன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டோஸ்களை ஃபேக்கா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது நான் கிடையவே கிடையாது. நான் என்ன ரிவீல் பண்றதா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல தான் ரிவீல் பண்ணுவேன். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அதுக்கும் முன்னாடி வந்து உங்ககிட்ட சொல்லாமலாம் நான் வந்து என்ன ரிவீல் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஸோ அகைன் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெபேக்கா ஜே. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை, அவங்க பேர் கைலா. ஸோ சின்ன வயசுல இருந்து நம்ம கைலாவுடைய ரொம்ப அழகான வாழ்க்கை அவங்க அம்மா அப்பா கூட அதை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி காது குத்தி எப்படி எப்படிலாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீனை காமிச்சுக்கிட்டே படத்துடைய டைட்டில போடுறாங்க தி லை. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம கைலா டீனேஜ் வயசுல இருக்காங்க. ஒரு சோகமான பாடலை கேட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ்ல பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. ரொம்ப சோகமா டிப்ரெஷன்ல இருக்காங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். ஆமா, எப்படி திடீர்னு ஒருத்தரை கூட்டு வந்து இவர் தான் புது அப்பா அப்படின்னு சொன்னா என்ன கோவம் வராதா? சோ அந்த மாதிரி உங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த புது அப்பா திரும்பி உன்னோட இன்ஹேலர் எடுத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம கைலாக்கு வந்து பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கைலா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத வர உடனே டக்குன்னு ரெபேக்கா திரும்பி ஏமா இப்படி எல்லாம் பேசுற, உனக்கான புது இன்ஹேலர் உன்னுடைய பேக்ல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம கைலாவுடைய அம்மா வந்து அவங்க புது பாய் ஃப்ரெண்டை வந்து ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல விட போறாங்க. ஸோ நம்ம கைலா மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போனது, அவங்க அம்மா புது பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது. இப்போ கைலாவுடைய அம்மா ரெபேக்கா பாத்தீங்கன்னா நம்ம கைலாவை எங்க கூட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜே, அதாவது கைலாவுடைய அப்பா வீட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா கைலா வந்து ஒரு பேலட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா. ஸோ அது வந்து ஜே உடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. ஸோ வெயிட் பண்றாங்க ஒரு இடத்துல. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டஞ்சன் மாதிரி இருக்குது. எப்படிதான் இந்த ஆள் இந்த இடத்துலலாம் வாழ்றானோ தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ரெபேக்கா சொல்லிட்டே இருக்க நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் ஜே. இவர் வரும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா புது கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராரு. இதை பார்த்து ரெபேக்கா காண்டாயிறாங்க. சரி சரி சந்தோஷமா இருங்க, பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க வந்து அப்பா வந்து புது கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம கையில உடனே இன்ஹேலர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்படி அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இருக்குதுன்னு நினைச்சு இவங்க ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்ப அப்பா வராரு. என்னமா எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டர் உங்க அம்மாவுக்கு தெரியாதா, இப்படி கோச்சிக்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாப்பா நீங்க தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரிவா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கூப்பிட்டு கிளம்புறாரு. மறுபடியும் அந்த கார் போறத இடத்து தான் காட்டுறாங்க. அப்படியே பனி பிரதேசமா இருக்கு, அந்த இடமே வேற லெவல்ல இருக்கு. அந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம கையில வந்து அப்பா ஒரு நிமிஷம் கார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட சொல்றான். என்னன்னு பார்த்தா இது நம்ம கையிலாவுடைய அந்த பேலட் ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்டு போல இருக்கு, பிரிட்னி. அவ வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா. உடனே நம்ம கையில கூப்பிடுறாங்க, ஏ பிரிட்னி எங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, என்ன இங்க நின்றுட்டு இருக்க, இல்ல எங்க அப்பா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் இன்னும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. வா வா நானும் அங்கே தான் போறேன் ட்ராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே ஏறிக்கிறாங்க. அப்படி உள்ள ஏறும் போதே நம்ம ஹீரோயின் வந்து பிரிட்னியை பார்த்து கேட்குறாங்க, என்ன இது மூஞ்சில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குன்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஏய் சூப்பர் பாட்டு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கையில சொல்கிறாங்க, இதை பாடினவர் எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவுடைய பேண்ட் தான் அது அப்படின்னும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிட்னி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலாவுடைய அப்பா கிட்டேயே வந்து வழி ஆரம்பிக்கிறா. கைலா கிட்ட கூட ஒழுங்கா பேச மாட்டா. இது வந்து நம்ம கைலாக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா அதுக்கு மேல அப்படியே பாக்குறாரு கண்ணாடியில மிரர்ல, யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாத்துட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு பிரிட்னி என்ன சொல்றான்னா, கொஞ்சம் ஓரமா வண்டியை நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சுச்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏமா இங்க வெட்ட வெளியாகுது இங்க எப்படிமா போவான்னும் போது, ஆல்ரெடி லைட்டா பேண்ட்ல போயிட்டாங்க நிறுத்துங்க அப்படின்னும் போது, ஐயோ அப்பா உடனே வண்டியை நிறுத்துங்க காரை நாசம் பண்ணிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து கார் நிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். நம்ம ஜெயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கடி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி உள்ள வராரு. அப்படி உள்ள வரும்போது திடீர்னு நம்ம கையில கத்துற சவுண்ட் கேக்குது. இவர் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் பார்த்தா அந்த காடு மாதிரி இருக்குது, பனி ஃபுல்லா படர்ந்து இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதி மாதிரி ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் மேல கையில உட்காந்துட்டு இருக்கா, குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அப்படி பாவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து காப்பாத்திடுறாரு. அப்படி காப்பாத்திட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் பிரிட்னியும் அங்க விளையாடிட்டு இருந்தோம்ப்பா, பிரிட்னி விழுந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரிட்ஜு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து தண்ணிலலாம் இறங்கி தேர்றாரு, எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அடிச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமா தேடிட்டே இருக்கும்போது அங்கேருந்து கத்துறாங்க கையில அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா அந்த பிரிட்னியோட பர்ஸ் மட்டும் இருக்கு. ஐயோ உடனே போலீஸுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கையில கூப்பிட்டு நேராக காருக்கு ஓடி வராரு. கையிலோட ஃபோனை எடுத்துட்டு, ப்ளீஸ் இதை அன்லாக் பண்ணி நம்ம உடனே போலீஸுக்கு கால் பண்ணணும் போது, இப்போ என்ன சொல்றாங்கன்னா கையில, இல்ல போலீஸ்லாம் கால் பண்ண வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கும்போது அவளை பிடிச்சி தள்ளி விட்டதே நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகி போய் கேட்டே இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு வேகமா ஒரு ட்ரக் போகுது. டக்குன்னு இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பொண்ணு தலையை பிடிச்சின்னு அப்படியே அமுக்கிறாரு, உள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவளை எனக்கு பிடிக்காது, அவ உங்ககிட்டயே விழுஞ்சா வேலையை காட்ட ஆரம்பிச்சா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த கோவத்துல தான்ப்பா நான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி தயவு செய்து இதை பத்தி பேசாத, முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப ஜே வந்து நம்ம கையில கூப்பிட்டு நேரா ரெபேகாவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. வெளியில வந்து கையில உட்கார வச்சுட்டு உள்ள வந்தா ரெபேகா கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. ஐயோ இங்கனையா பண்ணிட்டு இருக்க, ஓ பொண்ணை விடுறதுக்காக வந்திருக்கியா, அவளுடைய கெரியரை ஸ்பாயில் பண்றதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வந்த மேட்டரை சொல்ல விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து அவரால் எதுவுமே சொல்ல முடியல. சரி வெளியில வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வந்து பார்த்தா கையில காணோம். என்னன்னா தூரத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கு, அவ பாட்டுன்னு ஜாலியா வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. இவங்க ரெபேகா அம்மா நேரா போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது திடீர்னு அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. எங்க உன்னுடைய இன்ஹேலர் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதை நான் எங்க விட்டனே தெரியல, எங்க தொலைச்சனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, சரி சரி வீட்டுக்கு போலாம் வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து தயவு செய்து போயிடாதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க அம்மா பாக்குறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது இவர் தனியா கூட்டு போய் சொல்லான்னு ட்ரை பண்றாரு. அவரால் சொல்லவே முடியல, ஏன்னா இவங்க என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து பார்த்தா அவ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம்ல அந்த வாட்டர் டப்ல அப்படியே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வராங்க, கிழிஞ்சு போன துணியை பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது இப்போ கையில எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா அப்படியே பேய் அடிஞ்ச மாதிரி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கு ராத்திரி வந்து அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்றது, லீகலா லாயர் கிட்ட போயிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. உனக்கு தான் நிறைய லீகலான பீப்புள்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, நம்ம பொண்ணு ஒன்னும் இது தெரியாம பண்ணல, வேணும்னே பண்ணிருக்கா, அவர் மர்டர் பண்ணிருக்கா, கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப பதற ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ரெபேகா ஏஞ்சி என்ன பண்றாங்கன்னா, நான் போறேன் அந்த பொண்ணு விழுந்த இடத்துல நான் போய் செக் பண்ண போறேன், உயிரோட இருந்தானா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து வழிமறிக்கிறாரு. இங்க பாரு நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன், அவ பாடி கூட கிடைக்கல, அப்படியே நீ நினைக்கிற மாதிரி அவ உயிர் பொழைச்சிருந்தாலும் அடிக்கிற குளிர்ல என்னத்துக்கு உறைஞ்சு செத்து போயிருப்பா. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், செத்து போன பொண்ணை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது, இது நம்ம அப்படியே மூடி மறைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே பதறி போய் பாக்குறாங்க ரெபேகா. சரி இப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே ரெபேகா வராங்க, வந்து நம்ம கையில பாக்குறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு வெளியில போயிட்டு உடனே இன்ஸ்டன்டா வந்து அதை கொளுத்திடுறாங்க, ஏன்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பிரிட்னியோட பணத்தை காட்டுறாங்க. அப்படியே அந்த ஆத்தோரமா கரை ஒதுங்குது, பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இது ரெபேகாவோட கனவு. ஸோ அவங்க கனவுல தான் இந்த மாதிரி ஒரு பணம் வந்திருக்கு. அப்படியே கனவுல இருந்து முழிச்சு பேயடிச்ச மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது பக்கத்துல கையில வரா, அம்மா பசிக்குதுமா ஏதாவது பண்ணி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறா. ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இவ்வளவு கேஷுவலா பேசுறான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேயடிச்ச மாதிரி பாக்குறாங்க. இவங்க தான் வந்து ரொம்பவும் பதட்டமா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. ஆனா வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா வந்து கிச்சன்ல இப்படி அப்படியே வளர்த்துட்டே இருக்கும்போது காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜே வந்துட்டாரு. இப்போ ரெண்டு பேருமே பொண்ணை பாக்குறாங்க. சரி ஓகே கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்னங்க இவ இப்படி பண்ணிட்டு ஏதோ ரொம்ப கேஷுவலா சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஒரு வேலை அவ ஷாக்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு உங்களையும் வந்து கையிலாவே வேற யாருமே பாத்துடல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது, ஒரே ஒரு ட்ரக் தான் போச்சு அப்படின்னும் போது, எது ட்ரக் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ கவலையப்படாத, அவங்க யாரும் எங்களை பார்க்கல, நான் வந்து மறைச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வந்து ஒரு டக்குன்னு என்ன சொல்றேன் சொல்கிறேன்னா ஓகே நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. அன்றைக்கி வந்து கைலா வந்து அந்த பேலட் கிளாஸ்க்கே போவேல, அவள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருந்தா, நீ வந்து அவளுடைய இன்ஹேலர் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி இந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரியே வந்து ஒரு குக்கப் ஸ்டோரியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டக்கு நம்ம ரெபேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி வந்து அவள் அப்படி நடந்துக்கிட்டு காரணமே நீங்கள் தானாமே, அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சி பேசிகிட்டு இருந்தாலுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது யார் சொன்னா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வர சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கைலா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்கா. இப்போ அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறா. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளில போகிறா. அவங்க அப்பா ஓடி வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்தா கத்த ஆரம்பிக்கிறா பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அப்படியே உள்ளே இழுத்துட்டு வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், உன்னை காப்பாற்ற தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கைலா ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ல கத்த ஆரம்பிக்கிறா. ஆமாம் உங்களால் தான் அந்த பொண்ணை நான் கொலை பண்ணேன், உங்களால் தான் அந்த பொண்ணை பிடிச்சி நான் தள்ளி விட்டேன், நான் தான் கொண்டேன்னு கத்த ஆரம்பிச்சோன்னா இவர் பிடிச்சி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இவர் வந்துடுறாரு. ஸோ காரை ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமே, நம்ம பண்ண சின்ன சின்ன தப்புனால நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டில் நம்ம ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. வெளியில் காலிங் பெல் அடிக்குது. இப்போலாம் ரெபேக்காவுக்கு வந்து காலிங் பெல் கேட்டாலே திகா இருந்து சரின்னு சொல்லிட்டு பயந்துக்கினே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணா யாருன்னு பார்த்தா நம்ம பிரிட்னியோட அப்பா. இந்த மாதிரி நேற்றுலேருந்து என் பொண்ணை காணோம், என் பொண்ணும் உங்கள் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்கலான்னு வந்தேன் போது நேற்று பேலட் கிளாஸில் என் பொண்ணை பார்த்தாங்களா உங்கள் பொண்ணு அப்படின்னும் போது, ஐயோ இல்லைங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வந்து அவளை கிளாஸ்க்கே அனுப்பலை. ஓ அப்படிங்களா, இல்லைங்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மனஸ்தாபம் எனக்கும் என் பொண்ணுக்கும், நான் வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னேன் முடியல, அதனால் பஸ் ஏறி போன்னு சொன்னேன், அதனால் ஒரு கோச்சிக்கிட்டு இருக்கலாம், அவள் நைட்டுக்குள்ளே வந்துருவான் தான் நினைக்கிறேன், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெளில போகும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட நான் பேச முடியுமா கொஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க. சரி ஓகே உங்கள் நம்பர் கொடுங்களேன், அவங்க வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்பரை கொடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறம் அப்படியே கதவு சாத்திட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு ஒரு அப்பா வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க, அதாவது ஜேக்கு தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபோன் போகவே மாட்டுது. சரின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க, தயவு செய்து எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணால் நம்ம பிரிட்னியோட அப்பா இப்போ கால் பண்ணுறாரு. இவங்க எடுக்க மாட்டாங்க, என்ன சொல்ல முடியும் அவருக்கு, திருப்பி கால் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க எடுக்காமலே இருக்காங்க. சரி ஓகே இந்த கைலா கிட்ட கொடுத்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு போனால் அவள் பாட்டுன்னு காமா உட்காந்துன்னு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, இதை அவங்க அப்பா கால் பண்ணிட்டு இருக்காரு ஒழுங்காக பேசு, இந்த மாதிரி நான் கிளாஸுக்கு போல உடம்பு சரியில்லை, நான் ஒன்றும் பிரிட்னியை பார்க்கல, இந்த மாதிரிலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் சட்டையை பண்ண மாட்டா. மறுபடியும் வந்து டிவி பார்க்கறதுல தான் வந்து குறியா இருக்கா. அப்போ டக்குன்னு மறுபடியும் காலிங் பெல் அடிச்சோன்னா பயந்துடுறாங்க. ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணாடிக்கு பக்கமாக இந்த பக்கம் கிராஸ் ஆகுறதை பார்த்து நம்ம ரெபேக்கா பயந்து போயிருக்கும் போது வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜே தான். இப்போ கைலா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் வந்து தனியாக கூட்டின்னு வந்து பேசுகிறாங்க. ரெபேக்கா எங்கெங்கே போயிட்டீங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேற்று அந்த இன்சிடென்ட் அப்போ ஆற்றுல என் ஃபோன் அடிச்சுட்டு போயிடுச்சு, நான் புது ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நம்ம இப்படியே வந்து தப்பிச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சரி ஓகே அப்போ ஒன்று பண்ணு, என்னென்னலாம் கிடைக்குதோ பேக் பண்ணிக்கோ, நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேணாம், ஏதாவது ஹோட்டலில் போய் தங்கிடலாம், அங்கே போய்ட்டு யோசிக்கலாம், இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ பயந்து ஓட சொல்கிறீங்களான்னும் போது நான் ஓட சொல்லலை, கொஞ்சம் டைம் கிடைக்கும் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இந்த ரெபேக்கா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கார்கிட்ட வராங்க. அந்த கார்கிட்ட இவங்க வந்தால் பிரிட்னியோட அப்பா அவர் இன்னும் போவேல போடுது, என்னங்க ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்கும்போது, இல்லைங்க நான் பொண்ணு வெளியில் போயிருக்கால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா வெளியில் ஜே வந்துடுறாரு. ஓ இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து சமாளிக்கிறார். இல்லைங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து கச்சக்க நிற்கிறா. என்னங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க இங்கே குத்துக்கால் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைலா கிட்ட பேச போகும்போது நம்ம ஹீரோ தடுக்கிறார். இல்லை உடம்பு சரியில்லாதவா அவங்களாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எதுவுமே சரியில்லை, நீங்கள் பண்ணுறதுலாம் ஃபேமிலியாக சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அவர் போகும்போது அப்படியே கைகளை பார்க்கும்போது பொக்குன்னு வாயிலே வச்சிடறாரு நம்ம பிரிட்டியோட அப்பா நம்ம ஜேக்கு. நம்ம ஹீரோக்கு வாய் ஒரு பக்கமாக வாங்கிக்குது, மூக்கில் வந்து கொலன்னு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் சொல்கிறாரு இந்த பிரிட்னியோட அப்பா, குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டீங்களே, ஏதோ ஒன்று மறைக்கிறீங்களே, நான் போலீஸ்கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் உள்ளே வந்து நம்ம ரெபேக்கா வந்து ஜேக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் வாய் ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு. ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத நம்ம ஹீரோயின் கைலா பார்க்குறாங்க. கொஞ்சம் சந்தோஷமும் படுறாங்க, இத்தனை நாளுக்கு அப்புறமா நம்ம அம்மா அப்பா ஒன்றா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உள்ளதான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜே என்ன சொல்கிறாங்க பண்ணுறான்னா அவன் போலீஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். அவன் போனான்னா எல்லாமே வந்து உல்ட்டாவாக மாறிடும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு தான் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆட்கள் தெரியும்ல, அங்கே போயிட்டு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்னி பொண்ணு காரில் ஏறும்போது அவளுடைய தவடாவில் பார்த்தேன் ஏதோ ஒரு அடிபட்டு இருந்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் அவ்வளோ ஏதோ ஒரு சண்டைன்னு சொல்லியிருந்தா, இதை வச்சே வந்து ஒரு கேஸை வந்து ஃப்ரேம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னங்க சொல்கிறீங்க, நல்ல மனுஷன் அவர் மேலே படி போட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழியில் நம்ம பொண்ணை காப்பாற்றணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணால் நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை ரிவல் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை சரியாக பிடிக்காதனால அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்போ மீட் பண்ண வந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் தான், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இந்த லேடி போலீஸ் வெளில வந்துடும், என்னம்மா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா பிரிட்னி சொல்லிட்டு, அவர் ரெண்டு நாளாக காணும், வீட்டுக்கு வரலையா. ஆக்சுவலி அதை பற்றி விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, அந்த பிரிட்னியோட அப்பா வந்து கொஞ்சம் மோசமானவன் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்னி கிட்ட ரொம்பவும் அப்யூசிவாலாம் நடந்திருக்கான் அப்படின்ற ஒரு மேட்டர் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் என் பொண்ணுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான், என் பொண்ணு எங்கே போச்சு, என் பொண்ணு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் இதை பற்றி நீ விசாரிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்கே கைலாவை தான் காட்டுறாங்க. அவளோட பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைலாவும் அந்த பிரிட்னியும் எடுத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தா அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு இவங்க. அப்படியே நம்ம கைலா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ட்ரைனான ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு இருக்கும் போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஜே போகிறாரு. ஏன் அப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன்னும் போது, ஒன்னே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் கையில் பார்க்குறாரு. நம்ம ஊரில் 90s கிட்லாம் வந்து லவ் ஃபெயிலியர் ஆனால் கையில் அறுப்பு போட்டுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி கையெல்லாம் கீறிட்டு இருக்கா, என்னமா அதுன்னு கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய டிப்ரெஷன் தான்ப்பா, என் கூட ஏன்ப்பா யாருமே பேச மாட்றாங்க, நான் அவ்வளோ மோசமாக இருக்கேன், ஸ்கூலில் ஒருத்தர் கூட என்னை கண்டுக்கிறதே கிடையாது, பிரிட்னி அளவுக்கு கூட என்னை யாருமே பார்க்குறதில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா நீ அழகாக தான்மா இருக்கேன்னும் போது, என்னதான் இருந்தாலும் பிரிட்னி மாதிரிலாம் வர முடியாதுப்பா, அவளுக்கெல்லாம் வந்து வேறு லெவல் கிரேஸு, ஸோ அந்த ஒரு வெறுப்புனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா, என்னால் இது சேஞ்ச் பண்ணவே முடியாதுல்ல, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா அவன் கூட என்ன ஆனாலும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ ரெபேக்கா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட நான் எல்லா மேட்டரும் சொல்லிட்டேன், அவங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க, நம்ம தான் அந்த விசாரணையில் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கைலா கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ எப்பமா கடைசியாக பிரிட்னியை பார்த்தேன்னும் போது, எனக்கு தெரியல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், நீங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ஒன்றா வந்து பேலட் ஸ்கூலுக்கு போவீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஆனால் அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அவன் மட்டும் தான் தனியாக போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிட்னி வந்து அவங்க அப்பா பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காளா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தயங்குறாங்க பயங்கரமாக நம்ம கைலா, ஐயோ ஏதாவது சொல்லுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. இப்போ கொஞ்ச நேரத்தில் கைலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் நிறைய சொல்லியிருக்கா, அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து அப்யூசிவாக நிறைய பிஹேவ் பண்ணுவார் அவகிட்ட, நம்மலாம் சொல்லும் போது சரி சரிம்மா இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஏம்மா உண்மையிலேயே அவங்க அப்பா ரொம்ப அப்யூசிவாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு மாதிரி பார்க்குறா இவ, பார்த்துட்டு வந்து எல்லாம் அவங்க கிட்ட இருந்தாப்பா கற்றுக்கிட்டேன், சாரிப்பா பொய் சொல்லிட்டேன் நிறையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி சரி ஒன்றும் இல்லை பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அப்பா இங்கேருந்து போயிடாதீங்க ப்ளீஸ், எங்கே கூடவே இருங்க, பிரிட்னியோட அப்பா மறுபடியும் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரிம்மா நீ பயப்படாத, நான் இன்னைக்கு நைட்டிங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சோஃபாலே படுத்துக்கிறாரு. அவங்க பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறாரு, எத்தனை நாளாக இந்த மாதிரி கையெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னும் போது, என்னைக்கு நீ எங்களை விட்டு போனியோ அதுலேருந்தும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. சாரி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சரி சரி எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்படியே டே வந்து காலையில் விடியுது. இங்கே நம்ம பிரிட்னியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் எங்கேயோ வெளில போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம போலீஸ் மேடம் வந்து அங்கே நிற்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பிரிட்னி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மேடம் நானே 2 நாளாக தேடிட்டு இருக்கேன், என் பொண்ணு காணாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன டே நீயே உன் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு அந்த குழந்தை வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா, நாடகம் ஆடிட்டு இருக்கேடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கைலா பொண்ணு வந்துட்டு என்ன பண்றானா, அவருடைய மூக்க பிடிக்கிறா. அவர் துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா கூட இருக்கிறாரு, அதுவும் காலைல எழுந்துக்கும் போது இருக்கிறாரு. ஸோ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடறா கைலா. 2 பேரும் நல்லா புரண்டு விளையாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. வந்துட்டு சரி சரி விளையாடுறதெல்லாம் போதும், எதையும் உடைக்காம விளையாடுங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து எனக்கோ வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போறேன், இவ்வளவு கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா இவங்க பேண்ட்மென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டே நீங்க நாங்க பண்றீங்க அப்படின்னும் போது, ஹலோ சார் நீங்க தானே பிராக்டிஸ்க்கு சீக்கிரமா வரணும்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்க தான் அங்கே காணாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்டாரும் கையமா வச்சுன்னு திட்டிட்டு இருக்கால. இவதான் அந்த ட்ரினி நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் பேசுறா. ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, இங்க பாரு நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதை விட்டுட்டு கதை, பழைய பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துட்டேன், சந்தோஷமா இருக்க குடும்பமா, கிளம்பு இந்த நல்லவன் நாடகம்லாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் பர்ஸ் எடுத்து காட்டுறா. இதுனா கார்ல கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இது பிரிட்னியோட பர்ஸ். அதை முதல்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பிரிட்னியோட ஃபோன் வந்து கொஞ்சம் நொறுங்குற நிலைமையில இருக்கு. ஐயோ இதனடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா உடனே பொண்ணு தேடிட்டு வெளில வராரு. வந்து பார்த்தா காணோம். ஏன்னா அந்த நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரினினா பிடிக்கவே பிடிக்காது, அதனால அவ கோச்சிட்டு கிளம்பிட்டு இருப்பான். அந்த சீன் அங்க கட் பண்ணி இங்க நம்ம ரெபேக்காவை காட்டுறாங்க. ரெபேக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் அந்த உமன் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு ஏஜென்ட்டை கூப்பிட்டு வராங்க. இந்த கூட இருக்க இன்னொரு ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்காவை வந்து பாத்தீங்கன்னா துரி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி உங்க பொண்ணு வந்து பிரிட்னியை பற்றி நிறைய விஷயங்க சொன்னாங்க, அவங்க ஃபோன் காணாமல் போச்சு அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே தெரியலையே அப்படின்னும் போது இல்லை அவங்க காணாமல் போனதுக்கப்புறமா அவங்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் இருக்க ஒரு டவரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி உங்க எக்ஸ் ஹஸ்பண்டும் அங்கே தானே இருக்காரு, டவுன் டவுனில் தானே இருக்காரு. ஒருவேளை உங்க பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கும் அவருக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கும்போது என்ன ஒரு நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம உமன் போலீஸ் சொல்கிறாங்க உனக்கே தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எப்படி விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே வந்து ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் நாங்கள் கட் ஆக இங்கே வந்து நம்ம கையில் வந்து தனியாக நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த அவங்க அப்பாவுடைய வீட்டில் அந்த ட்ரினி அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த காண்டில் வந்து தனியாக நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பிரிட்னியோட அப்பா வந்து நம்ம கையிலாவை மடக்கி பிடிச்சிடுறாரு. போலீஸ் கிட்ட என்ன சொன்னீங்க, எதுக்கு வந்து அவங்க வந்து என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை சொல்லு, பிரிட்னியை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உழுக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான் ஒரு கத்துவாங்களே நம்ம கையில் அவர் விட்டோன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க, மறைஞ்சு மறைஞ்சு ஓடி வராங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவங்க ஒரு வழியாக ஓடி வந்து வீட்டில் வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, டோருக்கு வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒழுங்காக கதுவை துறை என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கத்திட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வீசிங் வர வந்துடுது. டக்குன்னு அங்கே இருந்த இன்ஹேலர் எடுத்து ஒரு 2 பஃப் அடிச்சுட்டு அப்படியே பயந்து போய் மூச்சு வாங்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெபேக்கா வராங்க, வந்து பார்த்தா டோரெல்லாம் ஒரு மாதிரி ஓப்பன் ஆகி கிடக்குது. உள்ள வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரியே இருக்கு. கைலான்னு கத்திட்டு வந்து பார்த்தா கீழே மயங்கி போய் கிடக்குறாங்க. கைலா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உளுக்கு ஏந்துக்கும் போது தான் தெரியுது அவ எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்கான்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வர இவங்க போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்னியோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா என் வண்டியில தான் இருந்திருக்காது, எனக்கு இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போச்சு எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க, போலீஸ் இப்ப அதை ட்ராக் பண்ணிட்டு நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஆல்ரெடி கையில வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா போல இருக்கு. ஸோ இவங்க சண்டை போடுறதை பார்த்து ஒரு கத்து எல்லாம் என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போயிட்டு அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க, ஒன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நம்ம ஹீரோ திருன்னு முடிச்சுட்டே இருக்கும்போது அங்க அப்படியே கட் பண்ணி இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அவங்க கடைசியா பிரிட்னி நின்றுட்டு இருந்த அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் விசாரிக்கலான்னு போயிருக்காங்க. அப்படியே இறங்கி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த லேடி போலீஸ் இருக்காங்களா ரெபேக்காவோட ஃப்ரெண்டு, அவங்க மட்டும் வந்து பயங்கரமான போலீஸ் பழகுது. அந்த ரோடுக்கு அந்த பக்கமா வந்து ஒரு ஆறு ஓடிட்டு கிட்ட பாக்குறாங்க. அந்த ஆறை பார்த்தாலே உங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இப்போ அப்படியே கட் பண்ணி கையிலாவோட வீட்டில தான் காட்டுறாங்க. அவ எழுந்திருக்கா, ஒரு மாதிரி ஒரு அமைதி நிலவுதா, அவளுக்கு வந்து அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பொறுமையா விண்டோ கிட்ட போறா, நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க விண்டோல ஒரு பலூன் பறந்துட்டு இருக்கு. அதையே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா வந்துருக்குது போலீஸ் ஆஃபீஸர். நல்லா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை உட்கார வச்சு திருவி திருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல அந்த டிடெக்டிவ் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் தான் பயங்கரமா கேட்டு இருக்கான் ஹீரோயின் பொண்ணுக்கும் பிரிட்டிங்கும் வந்து பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னங்க நீங்க வந்து சில்லித்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது சில்லித்தனமாலாம் பேசல, என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மின்ற பையன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஆமா கையல் கூட படிக்கிறவங்க தான், அந்த ஜெர்மி வேற யாருமே கிடையாது, கைலாவோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனா அவனை வச்சுக்கிட்டு தான் பிரிட்னிக்கும் உங்க பொண்ணுக்கும் சண்டை வந்திருக்குது. அதனால வந்து கடைசியா உங்க பொண்ணு வந்து பிரிட்னிக்கு ஒரு மெயில் போட்டிருக்காங்க, அது பாரு என் பாய் ஃப்ரெண்ட் ஒழுங்கா விட்டுரு இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஒரு மெயில் போட்டிருக்கான்னு போது என்னங்க நீங்க சின்ன பசங்க விளையாட்டா பேசுனதெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல சரி ஓகே அதை விடுங்க, உங்க பொண்ணு கையில வந்து கடைசியா அந்த ஆத்த பக்கம் ஏதாவது போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே. அப்ப இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கையிலாவுடைய இன்ஹேலர் அவங்க போகும்போது அதை விட்டு வந்துட்டு இருப்பா போல இருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் மூஞ்சே மாறி போயிடுது. பாருங்க அங்க வந்து ஒரு டீமே வந்து பணத்தை தேடிட்டு இருக்காங்க, பணம் மட்டும் கடிச்சிச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் பிரச்சனை, அதனால நீங்களே ஒத்துக்கணும் போது அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இதெல்லாம் வேலைக்காவது, நீங்க முதல்ல ஏந்திருங்க கிளம்புங்க, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எங்க லாயர் வந்து பேசுவாருன்ற மாதிரிலாம் பேசி அந்த போலீஸ் ஆஃபீஸர்களை வந்து மூஞ்செல்லாம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நான் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம 3 பேரை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்படியே இங்க பார்த்தா ராத்திரிலாம் வந்து பயந்து போயிருக்கா கைலா போல இருக்கு. ஸோ அவங்க அம்மா அப்படியே நெஞ்சு மேல போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தூக்கம் இல்லை. அப்படி அந்த வீடே ஒரு மாதிரி அமைதியா சோக பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க, ஏதோ ஒரு பிளான் போட்டார் போல இருக்கு, கூப்பிடுறாங்க. ஸோ கைலாவை தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா நேரா பிரிட்னியோட அப்பா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில கார்ல வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செவரகிரி குச்சி உள்ள போய் பிரிட்னியோட போனும் பர்சும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தானே இருக்கு, அதை வந்து எப்படியாவது அவர் வீட்டுல புதைச்சிடலாம். சோ வந்து நெக்ஸ்ட் டைம் லொகேஷன் செக் பண்ணாங்கன்னா என்ன ஆகணும், இவர் வீடு தானே காட்டும், இவரை வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ உள்ள போயிருக்காரு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுல லைட் ஆஃப் ஆகுதுலாம் பாக்குறாங்க, யாரோ வர மாதிரி இருக்குன்றதுனால போன் பண்றாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இரு நான் போன் ஆன் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் ஆன் பண்ணி புதைச்சிடுறாரு. அவர் அங்க புதைச்சிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டும் பதட்டமா நின்றுட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா பிரிட்னியோட அப்பா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒழுங்கா சொல்லுங்க என் பொண்ணை என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு ஒழுக்கும் போது நம்ம ஹீரோயினும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ குறுக்கால வர கைகலப்பாவது பிரிட்னியோட அப்பாவும் இவரும் போட்டு பயங்கரமா சண்டை போட்டுன்னு அடிச்சு பரண்டு உருண்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டை மாதிரி இருக்கு. அதுல என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ பிரிட்னியோட அப்பாவுடைய மூஞ்ச போட்டு தண்ணியில போட்டு முக்குறாரு, அவர் துடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் வராங்க, தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க விட்டுருங்க வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியில கூட்டு வராங்க. சரி இங்கிருந்து கிளம்பிடலாம் முதல்ல, வேணா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகமா வந்து நம்ம ஹீரோயின் காரை ஓடிட்டே இருக்கும்போது தடார் நடுவில் குறுக்குல வந்து நின்றுவாரான் அந்த பிரிட்னியோட அப்பா. ஒரே அடிதான் அடிச்சு தூக்கிட்டு போய் விழுறாரு. கதி கலங்கி போயிட்டு அப்படி கீழே இறங்கி வந்து ஹீரோயின் பார்த்தா ரத்த வளத்துல கிடக்குறாரு பிரிட்னியோட அப்பா. அப்படியே கை காட்டுறாரு, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனை எங்க காப்பாத்துது, இவனுக்கு தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கும் கால் பண்ணல, அவனை அப்படியே விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க. அம்மா குற்ற உணர்ச்சியில இருக்காங்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே, தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கோம், ஒரு கொலையே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சீனே ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏந்துக்கிறாரு, சரி ஓகே எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏந்துக்கும் போது அவங்க கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க, ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாதீங்க, நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதரை கதரை அழுவும் போது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு, உன்னை விட்டு இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சோஃபால பாத்துக்கிறாங்க. அப்படியே விடியுது. விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் ரொம்ப எந்துவா வந்து வந்து ஸ்கிரீனை ஓபன் பண்றா, வாங்க உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன்றா. அவ ஜாலியா தான் இருக்கா, கேஷுவலா இருக்கா. ஆனா இவங்களுக்கு மூஞ்சில ஒரு சந்தோஷம் இல்ல, பயங்கரமா பயந்து போயிருக்காங்க இவங்க மூஞ்சே. அடி பாவி உன்னால ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டோண்டி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கையில இவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் கூட்டு போயிட்டு சாப்பாடு வைக்கிறா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா, ரொம்ப சந்தோஷமா சொல்றா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சில பாத்தீங்கன்னா மரண பயம் இருக்கு, ஏன்னா அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு நம்ம ரெபேக்கா அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களால தாங்க முடியல. அப்படியே பாக்குறா, அப்போ கூட சமாதானப்படுத்தாம தூரமா போயிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆக்சுவலி ரெண்டு பேரும் நான் பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினா என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு, நேத்து தான் ஒரு கார்ல அடிச்சிருக்காங்களா, ஒரு பர்சன் அடிச்சிருக்காங்க, சோ கார்ல அப்படியே ரத்தம் தெரிச்சிருக்கு, அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது, யாரா இது கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா படத்திலே பயங்கரமான ட்விஸ்ட். ரெண்டு மூணு நாளா செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பிரிட்னி பொண்ணு வந்து நிக்கிறா, ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம வந்து நிக்கிறா. நம்ம ஆட்கள் ரெண்டு பேரும் அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது, சரி சரி பயப்படாதீங்க அது என்னுடைய பிளான் தான், ஆக்சுவலி என்னுடைய பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வெளியூர் போலான்னு இருந்தேன், அது எங்க வீட்டுக்கு தெரியாம போனோம்னு நினைச்சிட்டு இருந்தேன், சோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன், இதுல கைலாவும் வந்து ஜாயின் பண்ணிட்டா. இது கைலா உங்ககிட்ட சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மா. இப்ப இவங்க ரெண்டு பேர் கையில ரத்த கரையோட துணியை பார்த்தோம், லைட்டா ஜெர்க்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன கரெக்ட் தானேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நம்ம ரெபேக்கா கிட்ட வராங்க. அப்படியே தொட்டு பார்த்துட்டு சரி பத்திரமா வீடு போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி பொறுமையா கைலாவை பார்க்கலான்னு வராங்க. அவ ஜாலியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா, நான் வந்துட்டாளா, வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஐயோமா எனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் வந்து பிரிட்னியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் பேய் அடைஞ்ச மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் உடனே அழ ஆரம்பிச்சிரா, இன்னுமா புரியல நான் இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காப்பாத்தணும்ன்ற பேர்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்களா இவ்வளவு நாளா, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா, நம்மளாம் ஒன்னா இருக்கணும்ன்றது தான் எனக்கு ஆசை, நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு இவருக்கு அடிபட்டப்போ நீ அவங்களுக்கு காயத்துக்கு மருந்து போட்டு விட்ட, ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தீங்க, எனக்கு அதுதான்ப்பா சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்ன்றதுதான்ப்பா நான் ஆசைப்பட்டேன், சின்ன வயசுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டப்பா, அதுக்கு தான்ப்பா இதெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவங்களுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல, ஏன்னா இவ வந்து விளையாட்டா பண்ணிருக்கா, ஆனா அவங்க உண்மையிலேயே ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, இதுக்காக கொலை பண்ணதுக்காக வருத்தப்படுறதா, இல்லைன்னா பொண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்காளே எவ்வளவு கஷ்டத்துல இருந்ததுனால இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த பக்கம் அப்பா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு, எல்லாமே அவர் பண்ண தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேமிலியா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே வெளியில காலிங் பெல் அடிக்குது, கூடவே வந்து சைரன் சவுண்ட்லாம் கேக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது அவர் இறந்து கடந்ததை. அப்படியே பிளாக் அவுட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி பயங்கரமான ட்விஸ்டா. ஆக்சுவலி இந்த படம் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்காலும் சரி இந்தியாலும் சரி ஏன் உலகம் முழுக்கமே சரி இப்பெல்லாம் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஈஸியா வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல, இது செட் ஆகல, அது செட் ஆகல, நம்ம சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா பிரிஞ்சிடுறாங்க. என்ன பிரச்சனை, அதை எப்படி மாத்திக்கலாம்னு யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய சந்தோஷம் பெருசா போயிடுச்சு. இதனால பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது, அவங்க மூலமா இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைகள் தான். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் கைலா, அவ பாதிக்கப்பட்டதனால ஏற்பட்ட டிராஜடி தான் இது அப்படின்ற கதையை ரொம்ப நல்லா சஸ்பென்ஸோட கடைசியில பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.